எப்படிருக்கீங்க? புது வீட்டிலேருந்து வ்ளாகு. ஸோ வெட்னஸ்டே, இது வெட்னஸ்டே தான் சாய்க்கு வீக்லி ஆஃபர். ஸோ அதனால் அன்றைக்கி தான் நான்வெஜ் செய்ய முடியும். சிம்பிளாக 65 போட்டு கொடுத்துருமா, வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னால், பட் அது மட்டும் எப்படி சிம்பிளாக விடுறதுன்ட்டு நான் எலும்பெல்லாம் எடுத்து போட்டு சூப்பு மாதிரி வச்சுட்டேன். மீதியை எடுத்து போன்லெஸ் வச்சு 65 போட்டேன். ஸோ வீக்லி ஆஃப்னாலும் அன்றைக்கி தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வந்தாரா சூடாக வந்து சூப் வச்சு கொடுத்தோன்னா குடிச்சிட்டு குழந்த நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்தான். ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணாலும் ஒரு சிலது வந்து அடம் பிடிக்குது. மாமா வந்தால் தான் நான் ரெடி ஆகுவேன் அப்படின்னு. யார் அந்த மாமா? இந்த அக்காவோட வீட்டுக்கார் வந்தால் தான் எல்லாமே சரியாகன்னு இருக்குது. கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா அந்த அடப்பாக இருக்குன்னு சொன்னால ஒரு நேரம் நல்லா ஏறுது, ஒரு நேரம் ஸ்லோவாக ஏறுது. அதான் போடுந்தா சாமின்னு நான் என்ன பண்ணேன், சைடில் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஃபாஸ்ட்டாக செஞ்சிட்டேன். ஸோ வெஜ் பிரியாணி வந்து பண்ணிட்டேன். குஸ்கா மாதிரி பசங்களுக்கு தான் வெஜ் பிரியாணி பிடிக்குதுன்னு பார்த்தா நம்ம கோமாதாக்கும் பார்த்திங்கன்னா அந்த கஞ்சி தண்ணி வடித்தன்ல பிரியாணி அரிசியிலேருந்து, ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் பண்ணி குடிச்சிது. நான் என்னமோ பிடிக்காதுன்னு நினச்சேன், ஏன்னா அதில் கொஞ்சம் கிராம்பு பட்டை இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு கொதிக்கும் போது வச்சிருந்த கஞ்சி தண்ணியாக, ஸோ குடிக்குமான்னு நினச்சேன். பார்த்தா நல்லா நக்கி நக்கி ஒரு ட்ராப் கூட விடாமல் ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு குடித்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வச்சுட்டு அது சாப்பிடும் போது பாருங்கள், பாத்திரத்தை கவுத்தே விட்டுடுச்சு. மெனு ரெடி ஆகிடுச்சு. பிளெயின் வெஜ் பிரியாணி தான், ஒயிட் ரைஸ். எனக்கு வந்து கத்திரிக்காய் கேரட் பொரியல், அதுலேருந்து மொண்டு வச்ச குழம்பு, சாய்க்கு ரெண்டு முட்டை வகை வச்சுருந்தேன், சூப் கொஞ்சம் குடிச்சிட்டு மீதி இருக்குது. ஸோ அதை வந்து ஆஃப்டர்நூனு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் டீக்கு பதில் குடிச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் சாய். ஓரளவுக்கு நான் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். கூடிய விரைவில் ஹோம் டூர் போடுறேன். இந்த வீடு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் போனி ஃப்ரம் MGV லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.